சிரிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தருமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிதமாக. கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தருமாற, தென்னை இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிதமாக. பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாடையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். சராசரி மனிதனின் பலத்தை காட்டிலும் பன்மடங்கு பலமுள்ள இந்த பலசாலி நோயுற்றார் என்ற செய்தி காட்டு தீ போல் பரவியது. மக்கள் திலகமே, உங்களுக்கு சுகவீனமா? தெய்வமே, இந்த செய்தி பொய்யாக இருக்க கூடாதா?
எனக்கு ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் களைப்பு அவ்வளவுதான். போயிடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மருத்துவர்களின் ஆலோசனைகளை புறக்கணித்தார். தனது உடல்நிலையை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் பணியாற்றினார். விளைவு, இப்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இச்செய்தியை அறிந்தோர் திடுக்கிட்டனர். இதோ அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பரிவுடன் வந்து பார்த்து செல்கிறார். வெளிநாட்டு சிகிச்சைக்கு ஏற்பாடாயிற்று. முழுக்க முழுக்க பாதுகாப்புடன் மருத்துவர்கள் புடைசூழ பல்லாயிரம் மைல்கள் பறந்து சென்றார் பொன்மன செம்மல். அமெரிக்க தேசத்தின் புரூக்ளின் மருத்துவமனை நமது புனித கோயில் ஆயிற்று. எல்லா மதத்தினரும் மக்கள் திலகத்துக்காக பிரார்த்தனை செய்தனர். விஞ்ஞானமும் மருத்துவமும் நல்ல இதயங்களின் பிரார்த்தனைகளும் கைமேல் பலன் தந்தன. நோயை வென்று வெற்றி வாகை சூடினார் இந்த மாமனிதர். தமிழக முதல்வராக சிகிச்சை பெறச் சென்றவர் முதல்வராகவே திரும்பினார். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன். மூன்றாம் முறையும் முதல்வராக பொறுப்பேற்றார். அடுத்தடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை தொடர்ந்து பணியாற்றியவர்கள் வேறு யாரும் இல்லை மக்கள் திலகத்தை விர. தனி ஒரு மனிதனாக ஒரு கட்சியை ஆரம்பித்து குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்து தானே முதல்வராகவும் பொறுப்பேற்ற முதல் நடிகர் இவர்தான். பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை விட நீண்ட நாள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்ததும் இவர்தான். நமது சரித்திர நாயகன் புதிய சாதனை படைத்தார். ஆனால் தன் உடல்நிலையை பற்றி சிந்திக்கவே இல்லை. அப்பவே நான் பொழைச்சு தபுறோம்னு அம்மா சொன்னாங்க. நீ நான் எங்க பொழைக்க போறேன்? இடி என்ன சொல்லுது? என்ன வான்னு சொல்லுதா? வர்றேன் வர்றேன். எங்க அப்பா? என் அப்பா, நான் வர்றேன். சொர்க்கத்துல உன் பக்கத்துல எனக்காக ஒரு நல்ல இடம் பார்த்து வையப்பா, வர்றேன். தன் உடல்நல குறைவினை காலப்போக்கில் உணர்ந்திருந்தார். தனது நீண்ட நாள் லட்சியங்களை நிறைவேற்ற துடித்தார் வேகமாக. ஆசிய ஜோதி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சென்னையில் உருவச் சிலை அமைப்பது அவரது கனவுகளில் ஒன்று. பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருக்கரத்தால் அவரது பாட்டனாரின் திருவுருவச் சிலையை திறக்க செய்தார். மகிழ்ச்சி பொங்க மனம் திறந்து பேசினார் பொன்மன செம்மல் அவர்கள். தமிழக முதல்வராக அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி இதுதான் என்று யாருக்குமே அன்று தெரியாது. பலமுறை காலனை வென்றிருக்கிறார். ஆனால் பொல்லாத காலன் கண்தூங்காது காத்திருந்தான் அவரை களவாடி செல்ல. நேருக்கு நேர் அவரை சந்திக்க அஞ்சினான் காலதேவன். மக்கள் திலகம் சிறிது கண்ணயர்ந்தார். காலன் விழித்துக் கொண்டான். படுவேகமாக செயல்பட்டான். கண்ணயர்ந்து தூங்கிய காவிய தலைவனை வென்றுவிட்டான் காலதேவன். ஆமாம், தர்மத்தை கொன்றுவிட்டான். தர்மதேவனை நம்மிடமிருந்து பிரித்து விட்டான். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ் இவர்களின் மரணத்திற்கு பின் தமிழகத்தை குலுக்கி எடுத்த மரணச் செய்தி நமது எம்ஜிஆர் அவர்களின் மரணச் செய்திதான். எங்கள் உயிரை எடுத்துவிட்டு அந்த இன்னுயிரை கொடுத்துவிடு என்று கேட்டு கதறினோம். எங்கள் தேசத்துக்கு இந்த பொன்மன செம்மல் தேவை என்று கூறி மறுத்துவிட்டான் காலதேவன். பாரத தேசம் முழுவதும் அரசு விடுமுறை இவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. யாருக்கு கிடைக்கும் இந்த தனிச்சிறப்பு? கண்ணீர் கடலில் மக்கள் அலைகள். ஆனால் காவிய தலைவனோ நிம்மதியாக தூங்கிவிட்டார். ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா.
ஊசி வந்த கரம் எங்கே அம்மா? தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எங்கே அம்மா? தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா? ஏழை உள்ளங்களின் இதய தெய்வம் எங்கே அம்மா? ஏழை உள்ளங்களின் இதய தெய்வம் எங்கே அம்மா? தலைவன் என்று இங்கு வருவாரம்மா, என் தலைவன் என்று இங்கு வருவாரம்மா. இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய் குலமே இன்று கலங்குதம்மா. இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா. காட்டிவிட்டு சென்றாரம்மா, கலங்கரை விளக்காக நின்றாரம்மா. இருவிரல் காட்டிவிட்டு சென்றாரம்மா, கலங்கரை விளக்காக நின்றாரம்மா. கலங்கரை விளக்கே அணைந்ததம்மா, காணவே என்பனமே துடிக்குதம்மா. கலங்கரை விளக்கே அணைந்ததம்மா, காணவே என்பனமே துடிக்குதம்மா. காணவே என்பனமே துடிக்குதம்மா, இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய் குலமே இன்று கலங்குதம்மா, இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா. சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்துணவு தந்த வள்ளல், சரித்திர புகழோடு மறைந்தாரம்மா. சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்துணவு தந்த வள்ளல், சரித்திர புகழோடு மறைந்தாரம்மா. கோடி கோடி மக்கள் மனம் குடிகொண்ட இதய கனி, கடற்கரையில் உறங்க செல்றாரம்மா. கோடி கோடி மக்கள் மனம் குடிகொண்ட இதய கனி, கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா, இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய் குலமே இன்று கலங்குதம்மா, இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய் குலமே இன்று கலங்குதம்மா, ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா, ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. இரத்தத்தின் இரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய் குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா.
பாரதமே கதறி அழுகுதம்மா, ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய் குலமே இன்று கலங்குதம்மா, ரத்தத்தின் ரத்தங்கள்